ஹலோ லைக்கர்ஸ், இன்றைக்கி கதை நேரம் பகுதியில் நம்ம பார்க்குற கதையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய். மேட்டுக்குப்பம் என்ற ஊரில் சுதன் என்பவனுக்கு அவன் மனைவியும் பிறரை ஏமாற்றுவதில் சிறந்தவர்கள். தினந்தோறும் 10 பேருக்கு அன்னதானம் அளிக்கிறேன் என்று பொய் சொல்லி காசுகளை வாங்குவான் சுதன். ஆனால் அவன் யாருக்கும் ஒரு பிடி சோறு கூட போடமாட்டான். அன்னதானம் வாங்குவதற்கு யாராவது வந்தால் அவர்களிடம், ஐயா, இப்போதான் 10 பேர் வயிறார சாப்பிட்டு சென்றனர், நாளை வாருங்கள் வயிறார சாப்பிடலாம் என்று இனிமையாக பேசி அனுப்பிவிடுவான். பக்கத்து ஊரில் மகேன் என்பவன் இருந்தான். அவன் யாரையும் ஏமாற்றி விடுவான். சுதனை பற்றி கேள்விப்பட்டான் மகேன். சுதன் வீட்டிலிருந்து சாப்பிட வேண்டும் என்று மகேன் சுதன் வீட்டிற்கு சென்றான். ஐயா, உங்கள் அன்னதானத்தை பற்றி கேள்விப்பட்டு பக்கத்து ஊரில் இருந்து வந்திருக்கிறேன் என்றான். ஆமாம், உண்மைதான். தினந்தோறும் 10 பேருக்கு தலைவாழை இலையில் 16 வகை காய்கறிகளுடன் விருந்து பரிமாறினேன். சற்று முன்தான் அவர்கள் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு சென்றனர். ஆனால் உங்களை ஏமாற்ற எனக்கு விருப்பமில்லை, நாளை வாருங்கள் என்று சொல்லி வீட்டுக்குள் சென்றான் சுதன். யார் வந்தது என்று மனைவி கேட்டாள். நம்மிடம் ஏமாற வெளியூரிலிருந்து வந்திருக்கிறான், நாளை வா என்று சொல்லிவிட்டேன். அவன் எத்தனை நாள் வந்தாலும் இதே பதில்தான் என்று சொல்லி சிரித்தான் சுதன். மறுநாள் விடியற்காலையில் 4 மணிக்கே சுதன் வீட்டு கதவை தட்டினான் மகேன். தூக்க கலக்கத்துடன் எழுந்த சுதன் கதவை திறந்தான். ஐயா, இன்று உங்கள் வீட்டிற்கு விருந்திற்கு முதல் ஆளாக வந்துள்ளேன், விருந்து தயாரானதும் எழுப்புங்கள் என்று சொல்லி அந்த வீட்டு திண்ணையில் படுத்து கொண்டான் மகேன். உள்ளே வந்த சுதன் மனைவியிடம், நேற்று வந்த வெளியூர்காரன் இன்று விடியற்காலையிலேயே வந்து நம் வீட்டு திண்ணையில் படுத்து கொண்டான், விருந்து சாப்பிடாமல் போமாட்டான் போல இருக்கிறது என்று கவலையுடன் சொன்னான். கவலை வேண்டாம், அவனிடம் என் மனைவி காய்ச்சல், நாளைக்கு வா என்று சொல்லி அனுப்பி வையுங்கள் என்றாள் அவள். மனைவி சொல்லியபடி பொழுது விடிந்ததும் மகனிடம் சோகமான முகத்துடன் வந்து சுதன், என் மனைவிக்கு காய்ச்சல், படுத்த படுக்கையாக கிடக்கிறாள், இந்த நிலையில் அவளால் சமைக்க முடியாது, நாளை வாருங்கள் கண்டிப்பாக விருந்து சாப்பிட்டு செல்லலாம் என்றான். மனைவிக்கு காய்ச்சல் என்பதற்காக அன்னதானத்தை யாராவது நிறுத்துவார்களா? 16 வகை காய்கறிகளோடு வடை பாயசம் நான் செய்கிறேன் என்று சொல்லி சமையல் அறைக்கு சென்று சமைக்க தொடங்கினான். இதை எதிர்பாராத சுதன் அவன் மனைவியும் திகைத்தனர். சிறிது நேரம் சென்றது. சுதனுக்கும் மனைவிக்கும் ஒரு யோசனை வந்தது. அதன்படி மகேன் சமையலை முடித்தான். அடுப்படியில் இருந்ததால் புகை படிந்திருக்கிறீர்கள், ஆற்றிற்கு சென்று நீராடிவிட்டு வாருங்கள், வரும்பொழுது வாழை இலையை அறிந்து எடுத்து வாருங்கள் என்றான் சுதன். அவனும் ஆற்றிற்கு சென்று நீராடிவிட்டு வாழை இலையுடன் வந்தான். அவன் வருவதை இருவரும் பார்த்தனர். உரத்த குரலில் அவள், வந்தவர்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட நாம் சத்திரமா நடத்துறோம், யாருக்கும் இங்கே சாப்பாடு கிடையாது என்று கோபத்துடன் கத்தினாள். நான் யாருக்கு சாப்பாடு போட சொன்னாலும் நீ போட வேணும், எதிர்த்து பேசின தொலைச்சி விடுவேன் என்று கத்தினான் சுதன். இப்படியே அவர்கள் இருவரும் சண்டை போட்டபடியே பார்த்தனர். இலைகளுடன் நின்றிருந்த மகேன் அங்கிருந்து அசைவதாக தெரியவில்லை. தொடர்ந்து சண்டை போட்டனர் இருவரும். சற்று நேரத்தில் அங்கே அவனை காணவில்லை. இவர்கள் சண்டையை நிறுத்திவிட்டு அந்த ஏமாளி நன்றாக ஏமாந்து சமைத்ததை வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, எனக்கு பசியாக உள்ளது, நான் சாப்பிடுவோம் என்றாள் சுதனின் மனைவி. இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். பரன்மேல் ஒளிந்திருந்த மகேன் அவர்கள் முன் குதித்தான். தங்களது திறமை அவனிடம் செல்லாது என்பதை இருவரும் அறிந்தனர். அவனுக்கு விருந்து போட்டு அனுப்பி வைத்தனர். நேர்களே, இதிலிருந்து
உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏமாற்றுபவர்கள் ஒரு நாள் கண்டிப்பாக ஏமாறுவார்கள். ஸோ அதனால் நம்ம யாரையும் ஏமாற்றாமல் இருக்கணுங்கிறது தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட நீதி. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.